அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பாத் ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وسحق الباطل إن الباطل كان سحوقا وقال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், செயல்களில் தீயது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுவது. மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுகிற ஒவ்வொரு செயலும் பிதாத் அனாச்சாரம், ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் தனது ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் மக்களுக்கு நினைவூட்டி எச்சரிக்கை செய்ததை உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் சில தினங்களில் நாம் துல்ஹஜ் மாதத்தை அடையவிருக்கிறோம். இந்த ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த மாதத்தில் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் ஹஜ்ஜை எதிர்நோக்கியவர்களாக இருப்பார்கள். அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காத மற்றவர்கள், நாம் இங்கே ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடவிருக்கிறோம், ஹஜ்ஜு பெருநாளை ஒட்டி குர்பானி கொடுக்க வேண்டியிருக்கிறது, அப்போ குர்பானி கொடுக்க வேண்டிய நியத்தில் இருப்பவர்கள் பிறை தெரிந்ததில் இருந்து சில கட்டுப்பாடுகளுக்குள்ள இந்த முடி வெட்டாமல் நகம் வெட்டாமல் இது மாதிரி சில பேணுதல்களை கடைபிடிக்க வேண்டிய சூழலும் இருக்கும். இப்போ இந்த ஹஜ்ஜு பெருநாளை பொறுத்த வரைக்கும் இதில் குர்பானி கொடுக்கக்கூடிய நாம், குர்பானி என்பது காலம் காலமாக தொன்று தொட்டு நாம் அறிந்து வைத்திருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹஜ்ஜு பெருநாள் தினத்திலையும் துல்ஹஜ் பிறை பத்து, அந்த பத்தாவது நாளும் நம்ம கொடுப்போம் பெருநாளுடைய தினம். அதன் பிறகு அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக், தஷ்ரீக்குடைய நாட்கள் என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் பிறை 11, 12, 13 அந்த நாட்களும் தொடர்ச்சியாக நாம் குர்பானி கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். அதுதான் மார்க்கத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, குரான் சொன்ன அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு என்று சொன்னாலும் இந்த துல்ஹஜ் பிறை பத்து பெருநாளுடைய தினம், அன்றைக்கும் குர்பானி கொடுக்கலாம். அதை தொடர்ந்து வரக்கூடிய பிறை 11, 12, 13 அந்த மூன்று நாட்களும் சேர்த்து மொத்தம் 4 நாட்கள் அந்த குர்பானிக்குரிய நாட்கள் என்பது தொன்று தொட்டு நாம் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிற ஒரு வழிமுறை. இதில் எந்த குழப்பமும் இதுவரை தமிழ் பேசுகிற முஸ்லீம்கள் மத்தியில் ஏற்பட்டது இல்லை. ஆனால் கடந்த ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜே என்கிற மிக பெரும் குழப்பவாதி, குழப்பம் செய்வதையே குலத்தொழிலாக செய்து கொண்டிருக்கிற நம்ம அருமை அண்ணன் சகோதரர் பிஜே அவர்கள் இது மாதிரி குர்பானியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி ஒரு குண்டத்துக்கு போட்டார். பெருநாள் அன்னைக்கு மட்டும்தான், அந்த ஹஜ்ஜு பெருநாள் தினம் துல்ஹஜ் பிறை பத்து மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும், அதை தொடர்ந்து வரக்கூடிய தஸ்ரீக்குடைய நாட்களில் குர்பானி கொடுக்கக்கூடாது என்று போன வருடம் இவர் இந்த குண்டத்துக்கு போட்டார். சென்ற வருடமே இது குறித்து சில மௌலவிமார்களும் இவருக்கு பதில்கள் சொல்லி சில விளக்கங்களை வீடியோக்களாக வெளியிட்டாங்க. அந்த மௌலவிகள் கொடுத்த விளக்கங்களுக்கெல்லாம் பிஜே அவர்கள் வழக்கம் போல் அவங்க எல்லாரையும் மட்டம் தட்டி கலாய்ச்சி கேலி கிண்டல் பண்ணி தான் ஒருத்த மட்டும்தான் அறிவாளி, எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தன்னுடைய ஒட்டுமொத்த மடமைத்தனத்தையும் அந்த வீடியோக்களில் விளக்கம்ங்கிற பெயரில் அந்த மௌலவிகளுக்கு பதில்னு சொல்லி போட்டுட்டு இருந்தார். அப்போ இப்படி போன வருஷம் ஒரு குழப்பங்களை செஞ்சார். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதைவிட பெரும் குழப்பமாக மறுபடியும் இதே மாதிரி குர்பானியில் குழப்பத்தை செஞ்சிட்ருக்கிறார். இது குறித்து தெளிவான முறையில் மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருப்பதால் இந்த குர்பானி குறித்து முழு ஆய்வு, இந்த குர்பானி சம்பந்தமான இவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து வாதங்கள், இந்த குர்பானியினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, இந்த குர்பானி கொடுக்குற நாட்கள் இந்த துல்ஹஜ் பிறை பத்து மட்டும்தானா, அதை தொடர்ந்து வரக்கூடிய பிறை 11, 12, 13 குர்பானி கொடுக்கலாமா என்பது குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் மக்களுக்கு தீர்வு சொல்லுகிற வகையில் நாம் இந்த பதிவை நாம் வெளியிட இருக்கிறோம். இந்த வீடியோ எவ்வளவு நேரம் போகுதுன்னு நமக்கு தெரியல, பேசி முடிக்கும்போது தான் தெரியும். அதனால் கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக கூட வரும். ஏன்னா குறிப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கதே நாங்கள் வளமையாக எடுக்கிறத விட கொஞ்சம் நிறையா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அவ்வளவு மேட்ரு இருக்குது பேச வேண்டிய மேட்ரு. இவருக்கு பதிலே சொல்ல வேண்டிய, இவரே வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசி கண்டதையும் குழப்பி வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த குழப்பத்துக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா அதே அளவு நம்மளும் விளக்கி சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கி இருக்கிறாரு. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், சிரமம் இல்லாமல் பாருங்கள். முக்கியமாக இந்த ஹதீஸ் கலை சம்பந்தமாகலாம் பாடம் நடத்த வேண்டிய சூழலும் இங்கே உருவாகிருக்குது. ஏன்னா அதுலேயும் வந்து நிறைய குழப்பங்களை இவர் பண்ணியிருக்கிறார். அப்போ இவர் செஞ்சிருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது.
அந்த குழப்பத்துக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும்னா அதுக்கு டைம் எடுக்கத்தான் செய்யும். இருந்தாலும் எங்களுக்கு எவ்வளோலாம் பொறுமை இல்லை, இந்த ஹதீஸுக்கெல்லாம் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசை சனது மத்தனு இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்க எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் நேராக பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் மாதிரி நாங்கள் போயிட்டுருப்போம்னு சொன்னீங்கன்னா, பிஜி சொன்ன வாதங்களுக்கு மட்டும் அந்த வாதத்துக்கு வாதம் அவர் என்ன மாதிரி உளறியிருக்காரு அதுக்கான பதிலடி இதை மட்டும் நீங்கள் பார்க்க விரும்புறீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு இந்த வீடியோ ஓட்டி விட்டுருங்க. இப்போ லைவில் பார்க்குறவங்க இப்படியே பார்த்துக்கிட்டு இருங்க, நீங்கள் இப்படி பார்த்து தான் ஆகணும், நீங்கள் ஓட்டி விட முடியாது. பின்னாடி இதை எடுத்து இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள், நீங்கள் பொறுமையை எல்லாத்தையும் பார்த்து எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளணுங்கிற அந்த பொறுமை அந்த நேரம் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் முழுமையாக இந்த காணொலிகளை பாருங்கள். அப்படி இல்லை எங்களுக்கு பிஜியுடைய வாதத்துக்கு வாதம் அவர் சொன்ன அந்த விளக்கங்களுக்கெல்லாம் என்ன பதில், அவர் எழுப்பின கேள்வியெலாம் சரியான கருத்து மாதிரி இருக்கே, பிஜி சொன்ன விளக்கம்லாம் எங்களுக்கு சரியாக பட்டுச்சே, அதுக்கு என்ன பதில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்க விரும்புறீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு இந்த வீடியோவை சரசரன்னு ஓட்டி விட்ருங்க. அந்த ஒரு மணி நேரம் கழித்து தான் அந்த பிஜியுடைய அனைத்து வாதங்களுக்கும் நம்ம பதில்கள் இதுக்குள்ளே வரும். அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த குர்பானி தொடர்பாக இந்த துல்ஹஜ் பிற 11, 12, 13 அந்த 3 நாட்கள் குர்பானி கொடுக்கலாம் என்று வரக்கூடிய ஹதீஸுகள், அந்த ஹதீஸ்களுடைய தரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தசிரிக்குரிய நாட்கள் அறுப்பதுக்குரிய நாட்கள் அப்படிங்கிற கருத்தில் சில ஹதீஸுகள் இருக்குது. இந்த துல்ஹஜ் பிற 11, 12, 13 அந்த 3 நாட்களும் சேர்த்து குர்பானி கொடுக்கலாம் என்று வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒரு 2 விதமான சில அறிவிப்புகள் வழியாகத்தான் வருது. அதில் ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஜுபைர் பின் முத்தையம் ரலியுல்லாஹன் அவர்கள் வழியாக வரக்கூடிய அறிவிப்புகள். இன்னொரு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அபு சையீது ரலியுல்லாஹன் அபு ஹுரைரா ரலியுல்லாஹன் இவர்கள் வழியாக வரக்கூடிய செய்திகள். அப்போ இதில் முதலாவதாக இந்த ஜுபைர் பின் முத்தையம் ரலியுல்லாஹன் அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்திகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் இது மாதிரி நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நாம் அகமதுடைய 16797 அறிவிப்பை நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்போ இதில் இந்த செய்தி அதாவது தசிரீக்குடைய நாட்கள் அறுப்பதற்குரிய நாட்கள் என்று ரசூல்லா சொன்னதாக வரக்கூடிய இந்த செய்தி, இந்த அறிவிப்பாளர் தொடரை நீங்கள் பாருங்கள். இந்த செய்தி எப்படி அகமது இமாம் வரைக்கும் வந்துச்சு அப்படிங்கிற அந்த சங்கிலி தொடரை கவனிங்க. இந்த செய்தியை வந்து ரசூல்லா சொன்னதாக ஜுபைர் பின் முத்தையும் ரலியுல்லாஹன்ஹு சொல்கிறாங்க. இவங்கள்ட்ட இந்த சஹாபியிடத்தில் இருந்து சுலைமான் பின் மூசா அவருக்கு அடுத்த அந்த தகவல் வருது. சுலைமான் பின் மூசாட்ட இருந்து சயீது பின் அப்துல் அசீஸுக்கு இந்த செய்தி வருது. சயீது பின் அப்துல் அசீஸ்ட இருந்து அபுல் முஹீராவுக்கு வருது. அபுல் முஹீராட்ட இருந்து அப்துல்லாவுக்கு வருது. அப்துல்லா கிட்ட இருந்து அகமது இமாம் இதை பதிவு செஞ்சுக்கிறாங்க. இந்த ரூட் எப்படி இருக்கு இந்த சனது இந்த தொடர் வரிசையை பார்த்தீங்கன்னா ரசூல்லாட்ட இருந்து ஒரு சஹாபி ஜுபைர் பின் முத்தையும் ரலியுல்லாஹு இவங்கள்ட்ட இருந்து சுலைமான் பின் மூசா, சுலைமான் பின் மூசாட்ட இருந்து சயீது பின் அப்துல் அசீஸ், சயீது பின் அப்துல் அசீஸ்ட்ட இருந்து அபுல் முஹீரா, அபுல் முஹீராட்ட இருந்து அப்துல்லா, அப்துல்லாட்ட இருந்து அகமது இமாம் இதை எழுதிக்கிட்டாங்க இப்படின்னு இந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசை இருக்குது. இப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது சகிகான ஹதீஸா என்று பார்த்தால் இது ஒரு பலவீனமான செய்தி. எதனால் இது பலவீனமாகுது? இந்த ஜுபைர் பின் முத்தையம் ரலியுல்லாஹு வழியாக வரக்கூடிய இந்த செய்தியில் இந்த சுலைமான் பின் மூசான்னு ஒருத்தர் வர்றாருல, இந்த சுலைமான் பின் மூசா ஜுபைர் பின் முத்தையும் ரலியுல்லா அவங்க இடத்துல கேட்டதாக இந்த செய்தி வருது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல. இந்த சஹாபி வாழ்ந்த காலத்தில் இந்த சுலைமான் பின் மூசா வாழவில்லை, இடையில் ஒரு அறிவிப்பாளர் விடுபடுறாரு. நேரடியாக இவர் சகாபாக்கள் காலத்தை சேர்ந்தவர் கிடையாது, அதுக்கு பிந்திய காலத்தில் உள்ளவர். இப்போ நான் வந்து மகாத்மா காந்திகிட்டேருந்து ஒரு செய்தியை கேட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? மகாத்மா காந்தி காலத்தில் நான் பிறக்கவே இல்லை. அப்போ என்னுடைய காலம் வேறு, மகாத்மா காந்தி காலம் வேறு. நான் நேரடியாக எனக்கிட்ட காந்தி தாத்தா என்கிட்ட இப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால் அது சாத்தியமே கிடையாது. அது மாதிரி தான் இந்த சுலைமான் பின் மூசா வந்து இந்த சகாபாக்கள் காலத்தில் பிறக்கவே இல்லை. அப்போ இந்த இவருடைய காலத்தில் இது நடந்திருக்கவில்லை. அப்போ இதில் ஏதோ அறிவிப்பாளர் விடுபட்டிருக்குது, அதனால் இது தொடர்பு அறிந்த செய்தி என்பதால் இந்த செய்தி பலகீனமாகிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜுபைர் பின் முத்தையும் ரலியுல்லாஹனுக்கும் இந்த சுலைமான் பின் மூசாவுக்கும் இடையில் ஒரு அறிவிப்பாளர் இந்த குறையை நிவர்த்தி பண்ணுகிற வகையில் இவர் நேரடியாக தான் கேட்டிருக்க முடியாது. இந்த ஜுபைர் பின் முத்தையும் ரலியுல்லாஹனு இடையில் ஒரு நபர் அவர் காலத்தில் வந்த இன்னொரு நபருக்கு சொல்லியிருக்கலாம், அவர் வந்து இந்த சுலைமான் பின் மூசாவுக்கு சொல்லியிருக்கலாமே, இடையில் ஒரு அறிவிப்பாளர் வந்தால் சரியாக இருக்குமே என்கிற மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரியும் சில ஹதீஸுகள் வருகிறது. ஆனால் அதுவும் பலகீனமாக இருப்பது தான் இதில் உள்ள நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த ஜுபைர் பின் முத்தையம் ரலியுல்லாஹு வழியாக சுலைமான் பின் மூசாவுக்கு இடையே ஒரு அறிவிப்பாளர்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி ஒரு 3 விதமாக வருது. அதாவது ஜுபைர் பின் முத்தையம் ரலியுல்லாஹு அப்துர் ரஹ்மான் பின் அபி ஹுசைன் அப்படிங்கிறவர் வழியாக
சுலைமான் பின் மூசாவுக்கு இந்த தகவல் வருது. ரெண்டு பேரும் நேரடியாக, சுலைமான் பின் மூசாவும் ஜுபைர் பின் முத்தாயிம் ரலியல்லாஹுவும் நேரடியாக செய்திகளை பரிமாறிக்கொள்ள வாய்ப்பு இல்லை. ஒரு காலத்தில் இவங்க வாழலை. அப்போ அவங்களுக்கு நடுவில் ஒரு அறிவிப்பாளர் வந்தால் சரியாக வரும் என்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு வரகாத்து, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இடம் அனாதையாக்கப்படலாமா? விடலாமா? ஐவேளை தொழக்கூடிய இடம் அம்போ என்று விடப்படலாமா? விடப்படலாமா? தேவகோட்டைக்கு அருகாமையில் உள்ள ராமேஸ்வரத்திற்கும் திருச்சிக்காகவும் போடப்பட்ட ஒரு தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் உள்ள கண்ணங்கோட்டை என்ற கிராமத்தைச் சேர்ந்த அந்த பள்ளிவாசலை சென்று யாராவது பார்த்தோமா? பார்த்தோமா? பார்க்கவில்லை. பார்த்தாலும் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டோம். அந்த பள்ளியோ முறையாக பயன்படுத்தப்படவில்லை, பாலடைந்து கிடக்கிறது. ஆங்காங்கே ஓட்டைகள் ஏற்பட்டு ஒழுது கழிவறைகள் இல்லாமல் சிதலடைந்து கிடக்கிறது. அந்த பள்ளியை புனர் நிர்மாணம் செய்வதற்கு நம்மால் என்ற உதவிகளை அங்கு செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால், இது அல்லாஹ்வுடைய ஆலயம். அன்னல் மசாஜிதனில்லா, பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஒரு முறை நீங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு உதவினீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் எத்தனை நபர்கள் அதிலே ஒளி செய்கிறார்களோ, அங்கே பாதங்களை எடுத்து வைக்கிறார்களோ, பள்ளிவாசலில் தொழுகிறார்களோ, துவா செய்கிறார்களோ, அனைத்து நன்மையும் நாம் உயிரோடு இருக்கும் போதும் வரும், நாம் மரணித்த பிறகும் வரும். அது 500, 1000 or 1,000,000 நம்மால் இயன்ற அளவு இந்த பள்ளிக்கு உதவ வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளால் தேவகோட்டையில் இருந்து நமது இஸ்லாமிய சொந்தங்கள் விரைந்து அந்த பள்ளியை சீர் செய்வதற்கான உண்டான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைக்கும் ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நாம் அந்த சாலை வழியாக செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ற சூழல் கூட ஏற்படும். அந்த சமயத்திலே நாம் தொழக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும். அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வேறு பள்ளி இல்லை, இந்த ஒரு பள்ளி தான் இருக்கிறது. ஆகையால் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்காக நீங்கள் வாரி வழங்குங்கள். நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை அனுப்ப வேண்டிய முகவரி த ட்ரஸ்டி பள்ளிவாசல், இந்தியன் பேங்க் தேவகோட்டை பிரான்ச், SB அக்கௌண்ட் நம்பர் 6969269616, IFC கோட் IDIB சைபர் டி சைபர் 12. அஸ்ஸலாமு அலைக்கும். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே,